ஐடி சிகரத்தின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சியால் 2019 வெளியிடப்பட்ட டெய்லர் கொஸ்டின் அனலைசிஸ் பார்க்கலாம். மொத்தம் நம்ம மூணு பார்ட்டாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், பின்வரும் அட்டவணைகளில் மொழிகள் பற்றிய அட்டவணை எது? பின்வரும் அட்டவணைகளில் மொழிகள் பற்றிய அட்டவணை எது? ஆப்ஷன் 8வது அட்டவணை, 11வது அட்டவணை, 4வது அட்டவணை, 6வது அட்டவணை. ஆன்சர் 8வது அட்டவணை. இப்போ சமீபத்தில் கேட்குற கொஸ்டினில் நிறைய மொழிகளை பற்றி அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்னு சொல்லி 22 இருக்கு. மொழிகளை பற்றி பார்க்கலாம். மொழிகள், மொழிகள் உள்ள அட்டவணை எதுனா 8, பகுதி 17. பகுதி ஈஸியாக ஞாபகத்துக்கலாம். 17, அந்த 7 யுஎஸில் போட்டினா எல்லுன்னு வரும். ஸோ லாங்குவேஜஸ்ன்னு வச்சுக்கலாம். இதற்கான விதிகள் 343 to 351. மொத்தம் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22. விதி 343 என்ன சொல்லுதுன்னா, தேசிய மொழியானது ஹிந்தின்னு சொல்லும். 351 என்ன சொல்லணும்னா, ஹிந்தி மொழிக்கான வளர்ச்சி, ஹிந்தி மொழியை எப்படி இப்படிலாம் வளர்க்கலாம் அப்படின்ற பற்றி சொல்லணும். 343 to 351 ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சி பழைய கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் யாருக்கு பொறுப்புடையவர்? இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் யாருக்கு பொறுப்புடையவர்? ஆப்ஷன் குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், உச்சநீதிமன்றம், பாராளுமன்றம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிஏஜி வந்து யாருக்கு பொறுப்புடையவர்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி சிஏஜி தன்னோட ரிப்போர்ட் வந்து யார்கிட்ட சப்மிட் பண்ணுவார்னு கேட்டிருக்காங்க. இல்லை சிஏஜி யாருக்கு பொறுப்புடையவர், ஆன்சர் என்னென்னா பாராளுமன்றத்துக்கு பொறுப்புடையவர். இதே இவர் ரிப்போர்ட்டை யார்கிட்ட சப்மிட் பண்ணுவார்னா மத்திய அரசில் குடியரசுத் தலைவரிடமும், மாநில அரசில் ஆளுநரிடமும் சப்மிட் பண்ணுவார். சிஏஜி பற்றி பார்க்கலாம். சிஏஜி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல். இதற்கான விதி 148 to 151. இது 148 என்ன சொல்லணும்னா, அபவுட் சிஏஜி, சிஏஜியோட பதவியை பற்றி சொல்லணும். 151 அறிக்கை சமர்ப்பித்தல். ஏற்கனவே பார்த்தோம் மத்திய லெவலில் யார்கிட்ட சப்மிட் பண்ணுவார்னா பிரசிடென்ட்டையும், மாநில லெவலில் ஆளுநர்கிட்டையும் சப்மிட் பண்ணுவார். சிஏஜியோட முக்கியமான பணி என்னென்னா மத்திய மாநில கணக்குகளை தணிக்கை செய்தல். மத்திய மாநில கணக்குகளை தணிக்கை செய்தல் தான் இவரோட முக்கியமான பணி. இவர் யாருக்கு பொறுப்புடையவர்னா பாராளுமன்றம். அடுத்த கொஸ்டின் போகலாம். பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க, சைமன் குழு, நேரு அறிக்கை, 2வது வட்டமேஜி மாநாடு, வகுப்பு வாரி முறை. மாடர்ன் இந்தியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. சைமன் குழு 1927, நேரு அறிக்கை 1928, 2வது வட்டமேஜை மாநாடு 1931, வகுப்பு வாரி முறை 1932. இப்போ சைமன் குழுவை பற்றி பார்க்கலாம். சைமன் குழு எப்பொழுது உருவாக்கியிருப்பாங்கன்னா 1927 November 8. இவருக்கு 10th புதுப்புக்கில் 1927 November 8 தான் கொடுத்துருக்காங்க. இதில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7. ஏன் சைமன் குழுவை இந்தியர்கள் எதிர்த்தாங்கன்னா, சைமன் குழுவில் இருந்த அனைத்து உறுப்பினர்களும் ஆங்கிலேயர்களாக இருந்தாங்க, இந்தியர்கள் யாருமே கிடையாது. அதனால தான் சைமன் குழுவை இந்தியர்கள் எதிர்த்திருப்பாங்க. எதிர்ப்புக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா லாலா லஜபதி ராய், பஞ்சாப் சிங்கம் சொல்லுவாங்க, லாலா லஜபதி ராய். இவர் அந்த எதிர்ப்பில் நடக்கிற கையடியில் சாண்டர்ஸ் என்பவரனால் அடிக்கப்பட்டு இறந்து போயிடுவார். சைமன் குழு எப்பொழுது இந்தியா வருவாங்கன்னா 1928 February 3. 1928 February 3 இந்தியாவுக்கு வருவாங்க. தமிழக வருகை 1929 December 18. ரெண்டு டேட்டை நல்லா பார்த்துக்கோங்க. 1928 February 3 இந்தியா வந்திருப்பாங்க. 1929 அதாவது அடுத்த வருஷம் December 18 தமிழக வருகை பண்ணியிருப்பாங்க.
அடுத்து வட்டமேஜை மாநாடு. மொத்தம் மூணு வட்டமேஜை மாநாடு நடந்திருக்கும். மொத்தம் 30ல் ஒன்று, 31ல் ஒன்று, 32ல் ஒன்று. முதல் வட்டமேஜை மாநாடு, இதில் வருடம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் அந்த டேட்டை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில குவஸ்டினில் டேட்டோடலாம் கேட்டிருக்காங்க. முதல் வட்டமேஜை மாநாடு 19-30 நவம்பர் 30. இரண்டாம் வட்டமேஜை மாநாடு 19-31 செப்டம்பர் 7. மூன்றாம் வட்டமேஜை மாநாடு 19-32 நவம்பர் 17 டு டிசம்பர் 24. 19-32 நவம்பர் 17 டு டிசம்பர் 24. இந்த மூன்றாவது வட்டமேஜை மாநாடு டேட்டு எப்போ ஒன்று கேட்டிருக்காங்க பழைய குவஸ்டினில். அடுத்த குவஸ்டின் போகலாம். காரன் வாலிஸ் பிரபு கொண்டு வந்தது, காரன் வாலிஸ் பிரபு கொண்டு வந்தது. ஆப்ஷன் ரயத்வாரி முறை, ஜாகிர்தாரி முறை, மகள்வாரி முறை, ஜமீன்தாரி முறை. ஆன்சர் ஜமீன்தாரி முறை. ரயத்வாரி முறை யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா சர் தாமஸ் மன்றோ கொண்டு வந்திருப்பார், எங்கேன்னா சென்னையில் கொண்டு வந்திருப்பார். மகள்வாரி முறை யாரால் கொண்டு வந்துருப்பட்டிருக்குன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. இதை பொறுத்துகளையும் கேட்கலாம். ஜமீன்தாரி முறை யாருன்னா காரன் வாலிஸ், மகள்வாரி முறை வில்லியம் பெண்டிங் பிரபு, ரயத்வாரி முறை சார் தாமஸ் மன்றோ. இப்போ ஜமீன்தாரி முறையை பற்றி பார்க்கலாம். ஜமீன்தாரி முறையோட இன்னொரு பேர் என்னென்னா நிரந்தர நிலவரி திட்டம், பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. என்னை கொண்டு வந்தவர் யாருன்னா காரன் வாலிஸ். கொண்டு வந்த வருடம் 1793. கொண்டு வந்த இடங்கள் என்னென்னா வங்காளம், பீகார், ஒடிசா. முக்கியமான இடம் என்னென்னா வங்காளம். ஜமீன்தாரி முறையை பிளான் பண்ணவர் யாருன்னா சர் ஜான் சோர். நிரந்தர நிலவரி திட்டத்தோட மறுபேர் தான் என்னென்னா ஜமீன்தாரி முறை. ஜமீன்தாரி முறை எப்பொழுது ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஓல்டு குவஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டது 1948. அடுத்த குவஸ்டின் போகலாம். அரசியலமைப்பு 44வது திருத்த சட்டம் 1978 சொத்துரிமையை ஒன்று அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றியது, ரெண்டு சட்ட உரிமையிலிருந்து அடிப்படை உரிமையாக மாற்றியது, மூணு அடிப்படை உரிமையிலிருந்து அடிப்படை கூறாக மாற்றியதுன்னு சொல்லி கொடுத்து. இந்த கூற்றுகள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. எது சரியானதுன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும், அதாவது அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றப்பட்டிருக்கும். அதுக்கான திருத்தத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 44வது திருத்த சட்டம் 1978. சொத்துரிமையை பற்றி பார்க்கலாம். சொத்துரிமை முன்னாடி எந்த விதியில் இருந்துச்சு, இப்போ எந்த விதியில் இருக்குது, எந்த திருத்தம் மூலம் நீக்கினாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். சொத்துரிமை முதல்ல அடிப்படை உரிமையில் எந்தெந்த விதியில் இருந்துச்சுன்னா விதி 31லையும் விதி 19(1)(1)(f)ல இருந்துச்சு. இந்த 44வது திருத்தம் 1978 இந்த 31 19(1)(f)ம் நீக்கப்பட்டிருக்கும். இப்போது அதை எங்கே வச்சுருக்காங்கன்னா 300A சட்ட உரிமையில் வச்சுருக்காங்க. அது அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது. இதற்கான சட்ட திருத்தம் 44வது திருத்தம் 1978. அடுத்த குவஸ்டின் போகலாம். எந்த வட்டமேஜை மாநாட்டில் காந்தி கலந்து கொண்டார், எந்த வட்டமேஜை மாநாட்டில் காந்தி கலந்து கொண்டார். ஆப்ஷன் முதல் மாநாடு, மூன்றாம் மாநாடு, இரண்டாம் மாநாடு, ஒன்றுமில்லை. ஆன்சர் இரண்டாம் மாநாடு. காந்தி கலந்து கொண்டாருன்னு கேட்டாலும் இந்த காங்கிரஸ் எப்பொழுது கலந்து கொண்டது கேட்டாலும் இரண்டாம் மாநாடு தான். மூன்று வட்டமேஜை மாநாட்டிலுமே கலந்து கொண்டவர் யாருன்னு கேட்பாங்க. டாக்டர் பி ஆர் அம்பேத்காரும் இரட்டைமலை சீனிவாசனும் தான் மூன்று வட்டமேஜை மேலும் கலந்து கொண்டவங்க. இதை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தோம் வட்டமேஜை மாநாடு எப்போ நடன்னு சொல்லி இவரை ரீகால் பண்ணிக்கலாம். முதல் வட்டமேஜை மாநாடு 19-30 நவம்பர் 30. இரண்டாவது வட்டமேஜை மாநாடு 31 செப்டம்பர் 7. மூன்றாவது வட்டமேஜை மாநாடு 32 நவம்பர் 17 டு டிசம்பர் 24. அடுத்த குவஸ்டின் போகலாம். புவி வெப்பமயமாதலின் பார்வையில் குழந்தை இயேசு என்ற பெயர் இதனுடன் தொடர்புடையது. புவி வெப்பமயமாதலின் பார்வையில் குழந்தை இயேசு என்ற பெயர் இதனுடன் தொடர்புடையது. ஆப்ஷன் எல்னினோ, லானினோ, பசுமை இல்ல வாய்வு, இளஞ்சிவப்பு புரட்சி. ஆன்சர் எல்னினோ. இந்த பருவகால மாற்றம் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இப்போ பிரச்சனையாக இருக்குது. இது சம்மந்தமாக கண்டிப்பாக அடுத்தடுத்த குவஸ்டினில் வர சான்சஸ் இருக்குது. கியூட்டோ ஒப்பந்தம், மாண்ட்ரியல் ஒப்பந்தம், பாரிஸ் ஒப்பந்தம் இது சம்மந்தமாக கேட்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். இப்போ எல்னினோ பற்றி பார்க்கலாம்.
எல்னினோ. எல்னினோங்கிறது என்னன்னா, இது ஒரு காலநிலை மாற்றம். எப்படி கேட்பாங்க, எல்னினோ என்பது ஒரு காலநிலை மாற்றம், ஆப்ஷன் வைப்பாங்க, நாலு ஆப்ஷன் வைப்பாங்க. எங்க ஏற்படும்னா, ஈக்குவேட்டர் பகுதியில் ஏற்பட்டு நம்முடைய பருவகாலங்கள்லையும் பருவமழைகள்லையும் மாற்றங்கள் ஏற்படுத்தும். எல்னினோ அப்படின்னா பேர் என்னன்னா குழந்தை இயேசு. அடுத்த கொஸ்டின் போலாம். காமன்வெல்த் வாரப்பத்திரிகையை தொடங்கியவர் யார்? காமன்வெல்த் வாரப்பத்திரிகையை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் பாலகங்காதர திலகர், டிஆர் தாஸ், அன்னிபெசன்ட் அம்மையார், மோதிலால் நேரு. ஆன்சர் அன்னிபெசன்ட் அம்மையார். அன்னிபெசன்ட் அம்மையார் பற்றி பார்க்கலாம். அன்னிபெசன்ட் இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா, அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. இந்தியாவுக்கு எப்போ வந்திருப்பாங்கன்னா 1893 இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஐஎன்சி தலைமை ஏற்றது 1917. எந்த மாநாடுனா கல்கத்தா மாநாடு. ஐஎன்சி மாநாட்டில் இரண்டு பெண்கள் தான் பங்கேற்றிருப்பாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி. யாரானா ஒன்று அன்னிபெசன்ட், இன்னொன்று சரோஜினி நாயுடு. அன்னிபெசன்ட் பங்கேற்று கொண்டது 1917 கல்கத்தா மாநாட்டில். சரோஜினி நாயுடு கலந்து கொண்டது 1925 கான்பூர் மாநாட்டில் கலந்து கொள்வாங்க. இது ரெண்டுமே ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஏற்கனவே. 100 ரூபாக்கான முக்கியமான இயக்கம் தன்னாட்சி இயக்கம் 1916 செப்டம்பர் மாதம் உருவாக்கியிருப்பாங்க. அன்னிபெசண்ட்டுக்கு முன்னாடியே திலகர் புனேயில் 1916 ஏப்ரல்லையே தன்னாட்சி இயக்கத்தை உருவாக்கிடுவார். திலகர் உருவாக்கின தன்னாட்சி இயக்கத்தை பற்றி இப்போ நடந்த குரூப் 4 கொஸ்டின் 2019 கேட்டிருந்தாங்க. அன்னிபெசன் நடத்தின இதழ்கள் நியூ இந்தியா மற்றும் காமன்வெல். நியூ இந்தியா மற்றும் காமன்வெல். அடுத்த கொஸ்டின் போகலாம். இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் நேச நாடுகளுடன் சரணடைந்த பின்பு சுபாஷ் சந்திரபோஸ் எங்கு சென்றார்? இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் நேச நாடுகளிடம் சரணடைந்த பின்பு சுபாஷ் சந்திரபோஸ் எங்கு சென்றார்? ஆப்ஷன் ஆஸ்திரேலியாவில் உள்ள சிட்னி, சிங்கப்பூர், பார்மோசாவில் உள்ள தைப்பே, தென்கொரியாவில் உள்ள சியோல். ஆன்சர் பார்மோசாவில் உள்ள தைப்பே. சுபாஷ் சந்திரபோஸ் பற்றி பார்க்கலாம். சுபாஷ் சந்திரபோஸ் பிறப்பு 1897. ஐசிஎஸ் பாஸ் பண்ணது எப்போன்னு கேட்பாங்க. ஐசிஎஸ்னா இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். எப்போ பாஸ் பண்ணாருன்னு கேட்பாங்க. 1920 பாஸ் பண்ணியிருப்பார். ஐஎன்சி தலைவராக ரெண்டு முறை இருந்திருப்பார். 1938 1939 39 காந்தியடிகளோட ஏற்பட்ட பிரச்சனை மூலமாக ஐஎன்சிலேருந்து வெளியில் போயிடுவார். வெளியில் போய் தான் ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிப்பார். இவர் எந்தெந்த மாநில தலைமை எடுத்திருப்பாருன்னா 1938 ஹரிபுராலையும், 39 திரிபுராலையும் தலைமையாக இருந்திருப்பார். முழக்கங்கள் முக்கியமான முழக்கங்கள் 3 முழக்கம் இருக்கும். டெல்லி சலோ, ஜெய்ஹிந்த், ரத்தத்தை தாருங்கள் சுதந்திரம் தருகிறேன்லாம் சொல்லியிருப்பார். சுபாஷ் சந்திரபோஸோட சுயசிறுதை என்னென்னா இந்தியன் ஸ்ட்ரகிள். இதை கேட்பாங்க, சுபாஷ் சந்திரபோஸின் சுயசிறுதை ஏன்னா இந்தியன் ஸ்ட்ரகிள். அடுத்த கொஸ்டின் போகலாம். பின்வருவனவற்றுள் குடிநீர் மற்றும் பால் மாசுபடுவதால் பரவக்கூடிய நோய் எது? பின்வருவனவற்றுள் குடிநீர் மற்றும் பால் மாசுபடுவதால் பரவக்கூடிய நோய் எது? ஆப்ஷன் கர்வி, மலேரியா, டெங்கு, டைஃபாய்டு. கர்வி, மலேரியா, டெங்கு, டைஃபாய்டு. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பயாலஜியில் நோய்கள்ன்ற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 இந்த மாதிரி முக்கியமான எக்ஸாம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நோய்கள்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அது சம்மந்தம் நல்லா டீட்டெயிலாக படிச்சுக்கணும். இதில் இந்த ஆப்ஷன் உள்ள 4 நோய்களை பற்றி மட்டும் பார்க்கலாம். இதற்கான ஆன்சர் டைஃபாய்டு. குடிநீர் மற்றும் பால் மாசு விடுவதால் வரக்கூடிய நோய் எதுனா டைஃபாய்டு. நோய்கள் ஃபஸ்ட் ஸ்கர்வி, விட்டமின் சி குறைபாடுனால ஏற்படும். இதை கேட்பாங்க, விட்டமின் சி குறைபாடுனால ஏற்படும் நோய் எதுனா ஸ்கர்வி. இதுக்கு 100 பேர் இருக்குது செயலர் டிசீஸ்னு சொல்லுவாங்க, அதாவது மாலுமிகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் சொல்லுவாங்க. அது மலேரியா. மலேரியா எதன் மூலமாக ஏற்படும்னா புரோட்டோசோவா மூலமாக ஏற்படும். அனாபிலஸ் கொசு மூலமாக ஏற்படுறதா மலேரியா. அடுத்து டெங்கு. டெங்கு உருவாவது வைரஸ் மூலமாக உருவாக்கும். என்ன வைரஸ்னால் பிளேவி வைரஸ். அடுத்து டைஃபாய்டு. டைஃபாய்டு உருவாவது பாக்டீரியா மூலமாக உருவாகும். டைஃபாய்டு ஒரு பாக்டீரியா நோய். சால்மோனல்லா டைஃபி அப்படின்ற பாக்டீரியா மூலமாக உருவாகும். டைஃபாய்டுக்காக ஒரு சோதனை இருக்குது. என்ன சோதனைனா வைடால் சோதனை. டைஃபாய்டே கண்டறியும் சோதனை எதுன்னு ஃபுல்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. எதுனா வைடால் சோதனை. அடுத்த கொஸ்டின் போகலாம். அணுக்கரு உலையில் உள்ள கட்டுப்பாட்டு கொள்கள். அணுக்கரு உலையில் உள்ள
கட்டுப்பாட்டு கோள்கள் நியூட்ரான்களை உறிஞ்சும், நியூட்ரான்களின் வேகத்தை அதிகரிக்கும், நியூட்ரான்களின் வேகத்தை குறைக்கும், உலையில் வெளியாகும் அதிகளவு வெப்பத்தை உறிஞ்சும். அணுக்கரு உலையில் கட்டுப்பாட்டு கொள்கை என்ன பண்ணுன்னு கேட்குறாங்க, நியூட்ரான்களை உறிஞ்சும். அது என்ன ஆகும்னா, அணுக்கரு சிதைவு ஏற்படும் பொழுது நியூட்ரான்கள் வந்து மல்டிப்ளையாக உருவாகும். அதாவது 3 வந்து 9 ஆகும், 9 வந்து 27 ஆகும், இந்த மாதிரி ஆகிட்டே வரும். நமக்கு தேவையான நியூட்ரான்கள் மட்டும் வச்சுக்கணும் அப்படின்றக்காக கண்ட்ரோல் ராட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கண்ட்ரோல் ராட்ஸ் என்ன பண்ணணும்னா, நியூட்ரான்களை உறிஞ்சிக்கிறோம், நமக்கு தேவையான அளவு மட்டும் நியூட்ரான்களை வச்சுருக்கோம். அணுக்கரு உலையை பற்றி பார்க்கலாம். அணுக்கரு இந்தியா மற்றும் ஆசியாவின் முதல் அணுக்கரு உலை எதுனா அப்சரா. இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் 2019 கேட்டிருந்தாங்க. இந்தியா மற்றும் ஆசியாவின் முதல் அணுக்கரு உலை அப்சரா எந்த வருடம்னா 1956 உருவாக்கியிருப்பாங்க. கண்ட்ரோல் ராட்ஸ், கண்ட்ரோல் ராட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கிராபைட் யூஸ் பண்ணுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செயல்படுற நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் எத்தனை இருக்குன்னா 7 இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 2 இருக்குது, கல்பாக்கம் கூடங்குளம் 2 அணுக்கரு நிலையங்கள் இருக்குது. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஆஸ்பிரின் மருந்தின் வேதிப்பெயர் என்ன? ஆஸ்பிரின் மருந்தின் வேதிப்பெயர் ஆப்ஷன் டார்டாரிக் அமிலம், பென்சாயிக் அமிலம், அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம், பெர்குளோரிக் அமிலம். டார்டாரிக் அமிலம், பென்சாயிக் அமிலம், அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம், பெர்குளோரிக் அமிலம். ஆஸ்பிரின் மருந்தோட வேதிப்பெயர் என்னென்னா அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம். பற்றி பார்க்கலாம். ஆஸ்பிரின் என்னுடைய வேதிப்பெயர் அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இது ஒரு வலி நிவாரணியாக யூஸ் பண்ணுறாங்க. ஆஸ்பிரினுடைய யூஸ் என்னென்னா வலி நிவாரணி. அடுத்த கொஸ்டின் போகலாம். இரத்தமானது நுரையீரலில் இருந்து இடது ஏற்றியம் வழியாக சென்று இடது வென்ட்ரிக்கிளை அடைந்த பின்னர் உடலின் மற்ற பகுதிகளுக்கு செல்கிறது. அது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரத்தம் வந்து நுரையீரலில் சுத்திகரிக்கப்பட்டு லெஃப்ட் சைடில் இருக்க ஏற்றியம் வழியாக வந்து லெஃப்ட் சைடு வென்ட்ரிக்கிள் போய் உடலுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது உடலிலிருந்து பெறப்பட்ட ரத்தமானது, உடலிலிருந்து வந்த ரத்தம் வலது ஏற்றியம் வழியாக சென்று வலது வென்ட்ரிக்கிளை அடைந்து பின்னர் நுரையீரலுக்கு போகுதுன்றாங்க. மூணாவது உடலிலிருந்து பெறப்பட்ட ரத்தமானது இடது ஏற்றியம் வழியாக சென்று வலது வென்ட்ரிக்கிளை அடைந்து பின்னர் நுரையீரலுக்கு செல்கிறேன் கொடுக்குறாங்க. அதாவது இங்கே இடது வலதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க, இடது ஏற்றியம் வலது வெண்டிகள் சொல்லி கொடுக்குறாங்க. இது தப்பு, முதல் ரெண்டுமே ரைட்டு. டிஎன்பிஎஸ்சியில் பயாலஜியில் அந்த நோய்கள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பிளட்டு ஹார்ட்டு இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேக்சிமம் இதிலிருந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் போகலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட இந்திய நீதிபதி யார்? சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதன் முதலாக நியமிக்கப்பட்ட இந்திய நீதிபதி யார்? ஆப்ஷன் சேத்தூர் சங்கரநாயர், வெங்கடராம கிருஷ்ணசாமி ஐயர், டி முத்துசாமி ஐயர், சுப்பையா சுப்பிரமணிய ஐயர். ஆன்சர் டி முத்துசாமி ஐயர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதன் முதலாக நியமிக்கப்பட்ட இந்திய நீதிபதி டி முத்துசாமி ஐயர். எந்த வருடம்னா 1897 இவர் நியமிக்கப்பட்டிருப்பார். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தாவர பல்வகைமை மிக அதிகமாக காணப்படுவது, அது இங்கிலீஷில் பாருங்கள் பிளான்ட் டைவர்சிட்டி எங்கே அதிகமாக இருக்குது, தாவரங்களை எங்கே அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் வெப்பமண்டல காடுகள், சிதவெப்பமண்டல காடுகள், பாலைவனங்கள், விவசாய நிலங்கள். ஆன்சர் வெப்பமண்டல காடுகள். ஏன் வெப்பமண்டல காடுகளில் தாவரங்கள் அதிகமாக இருக்குன்னா அங்கே தான் நல்லா வெயிலும் அடிக்கும், மழையும் அங்கே தான் அதிகமாக பெய்யும். அது பூமத்திய ரேகை தான் வெப்பமண்டல பகுதின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் பிளான்ட் அதிகமாக காணப்படுது. அடுத்த கொஸ்டின் போகலாம். கீழ்கண்டவைகளில் எவை சரியான இணையாக சேர்க்கப்பட்டுள்ளது? புத்தர் கடவுள் ஏற்பும் மறுப்பும் இல்லாதவர், புத்தர் பிறப்பு குதிரை, புத்தர் முதல் சமய பரப்புரை தாமரை காலை, என்வகை மார்க்கம் திரிசனான்னு கொடுத்துருவாங்க. செகண்ட் ஆன்சர் புத்தர் கடவுள் ஏற்பும் மறுப்பும் இல்லாதவர். அடுத்த கொஸ்டின் போகலாம். எந்த இடத்தில் அகோம் புரட்சி வெடித்தது? எந்த இடத்தில் அகோம் புரட்சி வெடித்தது? ஆப்ஷன் திரிபுரா, பீகார், சிக்கிம், அஸ்ஸாம். ஆன்சர் அஸ்ஸாம். அகோம் புரட்சி எங்கன்னா அஸ்ஸாம். அடுத்த கொஸ்டின். ஐயன மண்டல சூறாவளியால் மிகவும் அதிகமாக பாதிக்கப்படும் மாநிலங்களின் பெயர்கள் யாவை? ஐயன மண்டல சூறாவளியால் மிகவும் அதிகமாக பாதிக்கப்படும் மாநிலங்களின் பெயர்கள் யாவை? ஆப்ஷன் தமிழ்நாடு, கேரளா, ஒடிசா, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகம், ஒடிசா, கேரளா, கர்நாடகா. இந்த ஆப்ஷனை வாசிக்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும்.
பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா எடுத்துகிட்டீங்கன்னா தமிழ்நாடு கிழக்கு சைடில் இருக்குது, கேரளா மேற்கு சைடில் இருக்குது, ஸோ தனித்தனி சைடில் இருக்குது. ஒடிசா ஆந்திர பிரதேசம் இது ரெண்டும் ஒரே சைடில் இருக்குது. பட் கர்நாடகம் ஒடிசா எடுத்துக்கிட்டாலும் வேறு வேறு சைடில் தான் இருக்குது. கேரளா கர்நாடகா அது ஒரே சைடில் தான் இருக்குது. எடுக்கிறது வந்து ஆப்ஷன் ஒடிசா ஆந்திர பிரதேசம் அல்லது கேரளா கர்நாடகா எடுக்கலாம். இதற்கான ஆன்சர் என்னென்னா ஒடிசா ஆந்திர பிரதேசம், 50-50 சான்ஸ் தான். பாருங்கள் அயனமண்டல சூறாவளியால் மிகவும் அதிகமாக பாதிக்கப்படும் மாநிலம் ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம். நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் ஒடிசா, ஒடிசாவில் தான் புயல் வந்து அதிகமாக தாக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதை வச்சு கெஸ் பண்ணி போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின், உள்நாட்டு நீர்வழி தடங்களை விரிவாக்க தொடங்கப்பட்ட திட்டம், ஜல் கன்யா திட்டம், ஜல் மார்க் விகாஸ் திட்டம், பாரத் மாதா திட்டம், உதய் திட்டம். உள்நாட்டு நீர்வழி தடங்களை விரிவாக தொடங்கப்பட்ட திட்டம் ஆன்சர் என்னென்னா ஜல் மார்க் விகாஸ் திட்டம். இதை திரும்ப அப்படியே ரிவர்ஸில் கேட்பாங்க, ஜல் மார்க் விகாஸ் திட்டம் என்பது உள்நாட்டு நீர்வழி தடங்களை விரிவாக தொடங்கப்பட்ட திட்டம். அதனால் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து எது சரின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி திட்டங்கள் வரும்போது மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். அவர் திட்டம் என்ன கேள்விக்கு என்ன குவஸ்டின்னு, அந்த திட்டத்துக்கு எந்த மாதிரிலாம் வைக்கலாம் அந்த மாதிரிலாம் பார்க்கணும். இப்போ கேட்குற குவஸ்டின்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று அல்லது ரெண்டு திட்டம் கேட்டுடுறாங்க. அடுத்த குவஸ்டின், தொழில்கள் நலிவடைவதற்கான புறக்காரணிகள், தொழில்கள் நலிவடைவதற்கான புறக்காரணிகள், ஒன்று மின் தட்டுப்பாடு, ஒன்று நிதி பிரச்சனை, மூணு அரசின் கொள்கை மாற்றங்கள், நாலு அதிக கடன். மின் தட்டுப்பாடு, நிதி பிரச்சனைகள், அரசின் கொள்கை மாற்றங்கள், அதிக கடன். இதில் கண்டிப்பாக அரசின் கொள்கை மாற்றங்கள் வரும்னு நம்ம கெஸ் பண்ணிடலாம். இதை செக் பண்ணிங்கன்னா மூணு வந்து ஒன்றே ஒன்றில் தான் இருக்குது, சென்னை 1 மற்றும் 3. தொழில்கள் நலிவடைவதற்கான காரணம் மின் தட்டுப்பாடு மற்றும் அரசின் கொள்கை மாற்றங்கள். வேளாண்மை விலை கொள்கையின் முக்கிய கருவியாக இருப்பது எது? வேளாண்மை விலை கொள்கையின் முக்கிய கருவியாக இருப்பது எது? ஆப்ஷன் பொருட்களை தேர்ந்தெடுத்தல், குறைந்தபட்ச கொள்முதல் விலை, விலை குறைந்தபட்ச ஆதரவு விலை, குறைந்தபட்ச சில்லறை விலை. அதை என்ன கேட்டிருக்காங்கன்னா வேளாண்மை விலை கொள்கையோட முக்கிய கருவி என்னென்னு கேட்டிருக்காங்க. என்னென்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை, அது MSPன்னு சொல்லுவாங்க, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். அடுத்த கொஸ்டின், இந்திய உச்சநீதிமன்றம் உலகின் எந்த நாட்டில் உள்ள உச்சநீதிமன்றத்தை விடவும் அதிக அதிகாரம் உடையது ஆகும் இவ்வாறு கூறியவர் யார்? இந்திய உச்சநீதிமன்றம் உலகின் எந்த நாட்டில் உள்ள உச்சநீதிமன்றத்தை விடவும் அதிக அதிகாரம் உடையது ஆகும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் வல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், ஹச்சி மாத்தூர், திரியம் பக்தவச்சலம், டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஆன்சர் வல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். உலகத்தில் உள்ள எல்லா உச்சநீதிமன்றத்தை விடையும் இந்திய உச்சநீதிமன்றம் வந்து அதிக பவர் உள்ளதுன்னு சொன்னவர் வல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.